அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு 2 நாட்கள் முக்கிய அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டங்க. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமருங்க. உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்கார் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் 2 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என கலெக்டர் தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க. அதாவது தேவர் குரு பூஜையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகள் மற்றும் மது கூடங்கள் அக்டோபர் மாதம் 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் மூடப்படும் என தற்போது கலெக்டர் முக்கிய உத்தரவு ஒன்று தற்போது பிறப்பிக்கப்பட்டாங்க. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் அக்டோபர் மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. டாஸ்மாக் கடைகள் அன்றைய நாட்கள் 2 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. இது குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தற்போது என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்கன்னா, அனைத்து மதுபான கூடங்களும் தேவர் குரு பூஜை தினத்தை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 29 மாலை 6 மணி முதல் 30 தேதி முழுவதும் தற்காலிகமாக மூடப்படும் என உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க. அதே போன்று விதிக்கு முரணாக 2 நாட்களில் மதுபானங்கள் விற்பனை செய்வோர் மீதும் மதுபான வகைகளை சட்டவிரோதமாக பதுங்கி வைத்தாலோ அல்லது மதுபான வகைகளை ஓர் இடத்திலிருந்து பிற இடத்திற்கு எடுத்து சென்றாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் தற்போது அக்டோபர் மாதம் 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்களுமே டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. அதற்கான குறிப்பிட்ட நேரங்களும் சொல்லப்பட்டாங்க. அதாவது 29 தேதி மாலை 6 மணியிலிருந்து 30 தேதி முழுவதுமே டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அப்படின்னா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சொல்லப்பட்ட. மற்ற மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் இயங்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும்தான் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. அதே போன்று டாஸ்மாக் கடைகளில் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்னா உயர்த்தி விற்கப்படக்கூடாது அப்படின்னா டாஸ்மாக் கடைகளுக்கு நிர்வாகம் ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று கூடிய விரைவில் டாஸ்மாக் கடைகளில் புதிய வசதி கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டாங்க. டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உயர்தர மதுபானங்கள் வெளிநாட்டு மதுபானங்கள் வந்து விலை உயர்த்தப்படுவதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.